வெல்கம் டு ஆர் டுடி சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். நம்ம சாப்பிட்ற சாப்பாடு தான் நம்ம உடம்போட ஆரோக்கியத்தை தீர்மானிக்குது. நாம சமைக்கிற உணவுப் பொருட்கள், காய்கறிகள் இதெல்லாம் ஊட்டச்சத்து நிரம்பினதா இருக்கணும்னு நினைக்கிற நாம அதை சமைக்கும் பாத்திரங்களோட தன்மை, அதனால ஏற்படுகிற அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் இதெல்லாம் பத்தி யோசிக்கிறதே இல்லை. இதுக்கெல்லாம் எங்கெங்க நேரம்னு கேட்டீங்கன்னா, சுவர் இருந்தா தானேங்க சித்திரம் வரைய முடியும். நம்ம ஆரோக்கியத்துக்கு நம்ம தான் மெனக்கெடணும். சமையல் அறையில நாம பயன்படுத்தும் பாத்திரங்கள் மருத்துவருக்கு சமம்னு சித்த வைத்திய நூல்கள்ல குறிப்பிட்டிருக்கு. இந்த வீடியோல நாம அன்றாடம் சமையலுக்கு யூஸ் பண்ற பாத்திரங்களோட தன்மை, அதில இருக்கும் நன்மை தீமைகளை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ள போலாம். மண் சட்டியில தொடங்கி இரும்பு, செம்பு, வெண்கலம், பித்தளை, ஈயம், பிளாஸ்டிக், நான்ஸ்டிக், இப்படி ஏகப்பட்ட உலோகங்களான சமையல் பாத்திரங்கள் சந்தையில இருக்கு. நம்ம உணவு சமைக்கிறப்போ அந்தந்த உலோக பாத்திரங்களுக்கு ஏற்ப உணவோட தன்மையும் மாறும்னு சொன்னா நம்புவீங்களா? அதுதாங்க உண்மை. உணவோட சுவை மற்றும் மனம் எல்லாமே நம்ம கைப்பக்குவத்தில் இருந்தாலும் கூட நம்ம பயன்படுத்துகிற உலோக பாத்திரங்களும் அதுக்கு முக்கிய காரணமாக இருக்குது. இப்போ வாங்க, எந்தெந்த உலோக பாத்திரங்கள் என்னென்ன நன்மை தருது, என்னென்ன பின்விளைவுகள் இருக்குன்னு தெளிவாக பார்க்கலாம். நம்ம ஆரோக்கியத்திற்கு முக்கிய பங்கு வைக்கிறதுல முதலிடம் மண்பாண்டங்கள் தான். ஆனால் இப்போ யாருமே மண்பாண்டங்கள் யூஸ் பண்ணுறதில்லை. கிராமப்புறங்களில் கூட இந்த வழக்கம் மாறிடுச்சு. ஆனால் இன்னைக்கும் மண்பானை சமையலை விரும்புறவங்க இருக்கத்தான் செய்யறாங்க. காரணம், அதோட ருசியும் ஆரோக்கியமும் தான். நம்ம தமிழரின் பாரம்பரிய சமையல் பாத்திரமா இருக்கும் மண்பானை சமையல்களில் கிடைக்கும் ஆரோக்கியத்தை பற்றி இப்போ பார்ப்போம். நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் ஆரோக்கியமா அதிக காலம் வரை வாழ்ந்ததற்கு முக்கிய காரணம், அந்த காலத்து சமையல்ல மண்பாண்டங்களோட பங்கு நிறையவே இருந்ததுனால தான். மண் பாத்திரங்கள்ல சமைக்கும் பொழுது உணவுல வெப்பம் சீரா பரவுது. இதுல உள்ள நுண்துளைகள் மூலம் நீராவியும் காற்றும் உணவில் ஊடுருவி சரியான முறையில் சமைக்க உதவுகிறது. இதனால் அதில் சமைக்கும் உணவு பண்டங்கள் ஆவியில் வேக வைத்தது போன்ற தன்மையை பெற்றுவிடுகிறது. மண்பாண்டங்களை யூஸ் பண்ணி சமைக்கும் பொழுது அதிக அளவு எண்ணெய் பயன்படுத்த தேவையில்லை. உணவில் உள்ள அமிலத்தன்மையை சமன்படுத்தும். உப்பு புளிப்பு சுவையுள்ள உணவுகளை சமைக்கும் பொழுது தீங்கான எந்த விளைவுகளையும் ஏற்படுத்தாது. சமைத்த உணவு பல மணி நேரம் வரை கேடாமலும் இருக்கும். உலகத்திலேயே மிகச்சிறந்த வாட்டர் ஃபில்டர் மண்பானைகள் தான். நீரை சுத்திகரிக்க மிகச்சிறந்த கருவியாக இந்த மண்பானைகள் இருக்கு. மண்பானையில் குடிநீரை ஊற்றி வைத்து 2 முதல் 5 மணி நேரம் வைத்திருந்தால் அந்த தண்ணீரில் உள்ள அனைத்து கெட்ட பொருட்களையும் மண்பானை உறிஞ்சிக்கிட்டு அந்த நீருக்கு மண் சக்தியை அளிக்குது. மண்பானை சமையல் உடலை குளிர்ச்சியாக வைத்திருக்க உதவுவதோடு நீண்ட ஆயுளையும் தருகிறது. வயிற்றுப்புண், அல்சர் போன்ற பிரச்சனைகளுக்கு நிவாரணமாக இந்த மண்பாண்டை சமையல் இருக்கிறது. மண்பானையில் தயிர் உரை ஊற்றி வைக்கும் பொழுது நீண்ட நாட்கள் குளிக்காமலும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மண்பாண்டங்கள் யூஸ் பண்ணி சமைக்கும் பொழுது என்னென்ன பெனிஃபிட்ஸ்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ வாங்க, அடுத்து இரும்பு பாத்திரங்களை சமைக்கிறதுனால என்னென்ன பலன்கள்னு தெரிஞ்சுக்கலாம். இரும்பு பாத்திரமும் நம்ம முன்னோர்கள் பல காலமாக சமையலுக்கு பயன்படுத்திட்டு வராங்க. இதில் சமைக்கும் பொழுது வெப்பம் சீராக பரவுவதோடு நீண்ட நேரம் வெப்பத்தையும் தக்க வைத்து கொள்ளும். கொஞ்சம் இரும்பு சத்து உணவோடு கலந்து நம்ம உடம்புலையும் சேரும். இரும்பு பாத்திரங்களில் சமைப்பதன் மூலம் உடலில் வெப்பம் தணிவதோடு இரத்த சோகை நீங்கி உடல் சுகம் பெறும். உணவின் வாசம் மற்றும் சுவையும் கூடும். ஆனால் இந்த இரும்பு பாத்திரத்தில் சமைக்கும் பொழுது சில டிஸ்அட்வான்டேஜஸும் இருக்கு. அது என்னன்னு இப்போ பார்க்கலாம். துவர்ப்பு சுவையுடைய பொருட்களை இரும்பு கடாயில் சமைக்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க. இரும்பு துவர்ப்பு சுவையுடன் வினைபுரிந்து உணவுப் பொருளை கருப்பு நிறமாக மாற்றுவதுடன் சுவையையும் வேறுபடுத்தி காட்டிவிடும். இதனால் உணவுப் பொருட்கள் சீக்கிரம் கெட்டு போவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. இரும்பு பாத்திரத்தில் சமைக்கலாமே தவிர அதிக நேரம் அந்த பாத்திரத்திலேயே வைக்கக்கூடாது. சமைத்து முடித்தவுடன் அதை வேறு பாத்திரத்திற்கு மாற்றிவிடுவது நல்லது. அடுத்து செம்பு மற்றும் வெண்கல பாத்திரங்களை பயன்படுத்தி சமைக்கிறதுனால என்னென்ன பலன்கள்னு தெரிஞ்சுக்கலாம். செம்பு பாத்திரத்தில் சமைத்த உணவுக்கு பித்த நோய், கண் நோய், சூதக நோய், சுவாச கோளாறுகள் போன்ற அனைத்தையும் குணமாக்கும் ஆற்றல் உண்டு.
செம்பு பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி வைத்தால் அதில் உள்ள நுண்ணுயிர்கள் எல்லாம் நீங்கிவிடும். வெண்கல பாத்திரத்தில் சமைத்து உண்டால் உடல் சோர்வு நீங்கி நாள் முழுவதும் உற்சாகத்தோடு இருப்பதை உணரலாம். உணவுப் பொருட்களும் விரைவில் கெட்டு போகாது. ஆனால் வெண்கல பாத்திரத்தை சரியாக கழுவி வெயிலில் காய வைத்துத்தான் பயன்படுத்த வேண்டும். இல்லையெனில் நாம் அடுத்த முறை சமைக்கும் பொழுது களிம்பு படலம் உண்டாகி உணவின் தன்மையை நச்சாக மாற்றிவிடும். ஈயம் மற்றும் அலுமினிய பாத்திரங்களின் பண்களை பற்றி இப்போ தெரிஞ்சுக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஈயம் நம் உடலுக்கு உகந்தது அல்ல. ஈய பாத்திரத்தில் சமைக்கப்பட்ட உணவை உட்கொண்டால் வயிறு தொடர்பான நோய்கள் ஏற்படும். ஈயத்துக்கு பதிலாக வெள்ளீய பாத்திரங்கள் பயன்படுத்தலாம். ஈயச்செம்பில் தயாரிக்கப்படும் ரசம் தனி ருசியாக இருப்பதற்கு இந்த கலவைதான் முக்கிய காரணம். அலுமினிய பாத்திரங்கள் எடை குறைவாக இருக்கும். இதில் சமைத்து சாப்பிடுவதால் உணவு எளிதில் செரிமானமாகும். இருப்பினும் தொடர்ந்து அலுமினிய பாத்திரங்களை பயன்படுத்துவது உடலுக்கு நல்லது அல்ல. அலுமினிய பாத்திரத்தில் தக்காளி, புளி, எலுமிச்சை போன்ற புளிப்பு சுவையுள்ள உணவுப் பொருட்களை தவிர்க்க வேண்டும். புளிப்பு சுவையில் உள்ள அமிலத்தன்மை பாத்திரத்தை அரிக்க தொடங்கிவிடும். இதனால் உணவுப் பொருள் நச்சுத்தன்மை உடையதாக மாறிவிடும். உலக அளவில் உணவு சமைக்க அதிக பயன்படுத்தப்படும் பாத்திரங்களில் ஒன்றாக பரிந்துரைக்கப்படுவது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்கள் தான். உணவு சமைக்க ஆரோக்கியமான பாத்திரமாக இது கருதப்படுகிறது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அமில உணவுகளுடன் வினைபுரிவதில்லை. ஆனால் இதனை வாங்கும் முன் அதன் தரத்தை பரிசோதிப்பது நல்லது. ஏனெனில் இதில் இருக்கும் உலோக கலவைகள் சரியான விகிதத்தில் கலக்காவிட்டால் பல ஆபத்துக்களை உண்டாக்கும். எனவே எப்பொழுதும் தரமான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்களை பார்த்து வாங்குங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து நான்ஸ்டிக் பாத்திரங்களுக்கு வருவோம். நான்ஸ்டிக் பாத்திரங்களில் சமைக்கும் பொழுது எண்ணெய் அளவு மிக குறைவாக தேவைப்படும் என்றும் கொழுப்பு சேராது என்று நினைத்தும் பலர் பயன்படுத்துகின்றனர். நான்ஸ்டிக் பாத்திரங்களில் உட்புறம் பூசப்படும் வேதிப்பொருள் தண்ணீர் மற்றும் கொழுப்பு போன்ற பொருட்களுடன் ஒட்டுவது இல்லை. இது நல்ல கொலஸ்ட்ரால் அளவை குறைத்து உடலை பாதிக்கும். சமைக்க எளிமையானதாக இருந்தாலும் இதை சூடுபடுத்தும் பொழுது வெளிவரும் நச்சு பொருள் பல்வேறு விதமான உடல்நல குறைபாடுகளை ஏற்படுத்தக்கூடும். நான்ஸ்டிக் பாத்திரங்களில் சமைப்பதை தவிர்க்க முடியாது என்பவர்கள் அதனை மிதமான சூட்டில் சமைப்பது நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆரோக்கியத்திற்கு ஏற்ற பாத்திரங்களை சமையல் பண்ணி வளமுடன் வாழ்வோம். வாழ்க வளமுடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸ்டே கனெக்டட் வித் சூட்டி. தேங்க்யூ.